செம்மையாக இருக்கும், செம்ம ருசியாக இருக்கும். பிடிச்சா எப்படி இருக்கு? வணக்கம், ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய வீடியோவுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆன் ஸ்பாட்டு ஒரு ஃபன்னியான ஃபிஷிங் வெஞ்சர். எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா ராட் அண்ட் ரீல்லாம் போட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கையிலையும் வச்சிருந்தேன் இன்ஜுரி, அதனால் பிகினர்ஸோட ஃபிஷிங் ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி நான் வாங்கியிருக்கிறது நம்ம கேப்பர்லானோட, நம்ம டெக்காத்லானோட கேப்பர்லானோட ஃபஸ்ட் ஃபிஷ் ராட். இது வந்து போல் ஃபிஷிங் ராடு. நம்ம ஒரு பழைய காலத்து கைத்தொண்டில் இருக்குல்ல அந்த மாடலில் உள்ள போல் ஃபிஷிங் ராடு. இது ஆக்சுவலி வந்து 500 சீரீஸ், 5 மீட்டர் வரைக்கும் இது வந்து லெங்த்து போகும். இதிலே 300 சீரீஸ் இருக்குது, வெறும் 3 மீட்டர் மட்டும்தான் போகும், 3 மீட்டரில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் பாருங்கள், இது பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும். நான் இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள். பண்ண நான் பின்னாடி போயிட்டே இருப்பேன், இல்லை நான் வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ். இது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க நேரத்தில் 5 மீட்டர் லெங்க் இருக்கும். இதை எது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணி வச்சு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு போகணுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஈஸியாக ஃபிஷ் பண்ண முடியும். இதோட டிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இதோட டிப்பு நமக்கு ஃபிஷிங் பண்ணுற நேரத்தில் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். சின்ன மீன் தான் டார்கெட் பண்ணுவோம் நம்ம இங்கே, அது ரொம்ப சின்ன மீன்லாம் பிடிக்கன்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. இங்கே இங்கே உள்ள இந்த சின்ன மீன் வந்து இவ்வளோ தான் வளரும், அதுக்காக இன்னும் ரொம்ப சின்ன மீனை பிடிக்கா எத்திக்கு இல்லாமல் ஃபிஷ் பண்ணுறாருன்னு சொல்லிடுறாங்க. இந்த மீனே வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இந்த மீன். நம்ம இன்றைக்கி ஆக்சுவலி மைதா மாவு போட்டுட்டு இந்த ஃபிஷிங் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷிங், எனக்கு இந்த இந்த மாதிரி ஃபிஷிங் ரொம்ப பிடிக்கும். நமக்கு மீன் நிறைய கூட்டமாக நிற்கின்னா ஒரே நாள் ஒரு 1/2 கிலோ சைஸ் கூட மீன் பிடிச்சிடலாம் ஒரு 1/2 ஹவர்ஸ்க்குள்ள. கேப்பர்லான் கூட ப்ரீ ரிக்டாக வந்த லைன் ரொம்பவே நைஸாக இருந்துச்சு, அதுவும் இல்லை நீளம் வேறு ஜாஸ்தி. அதனால் வந்து நானே எங்கிட்ட இருந்த ஒரு 20 பவுண்ட் லைன் மோனோஃபிலமெண்ட் லைனை வச்சு சின்னதாக ஒரு கட்ட போகிறோம், ஒரு ஃப்ளோட் எல்லாம் வச்சு. இப்போ வந்து இந்த டெப்பில் போட்டு எடுத்து முடியாச்சு. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போதும், ஏன்னா நம்ம ராடு ரொம்ப நீளம் இருக்கனால கொஞ்சம் நீளத்துக்கு லைன் போதும். இது மாதிரி எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எட்டி வச்சுக்க லைனுக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ளோட்டை போடுறோம். ஃப்ளோட் போட்டாச்சு, ஒரு சின்ன ஹூக்கை கட்டிட வேண்டியதான். பொடி சைஸ் ஹூக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். வெயிட்லாம் போடல, வெயிட் ஆக்சுவலி என்கிட்ட இல்லை. இதை எடுத்து கட்டலாம். 4 கிராம் வெயிட் போட்டால் வந்து அந்த ஃப்ளோட் நார்மலாக கிடக்கும், ஒரு மாதிரி சைடுவைஸ் இல்லாமல் நேரடியாக நேர எழுப்பி நிற்கிற மாதிரி நிற்கும். போதும், சிம்பிளாக நம்ம ஒரு நாட்டை போட்டுருவோம் சின்ன ஹூக்குக்கு. மீன் இருக்குன்னா மைதாமா வச்சு நல்லா ஃபன்னாக இருக்கும். பார்ப்போம், எட்டியாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பொடி ஹூக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்ன சைஸ் மீன் தான் டார்கெட் பண்ண போகிறோம், அது லைட்டாக முழுங்கின உடனே வந்து ஹூக் செட் ஆயிரும். அதுதான் ஐடியா. ஆக்சுவலி இந்த ஃபிஷிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் நாங்கள் ஃபிஷ் பண்ணது. முதல் நாள் நாங்கள் பெயிட்டாக யூஸ் பண்ணது வெறும் மைதா மட்டும்தான். 2ம் நாள் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், அதை பரவ சொல்வேன். ராடு கூட பார்த்திங்கன்னா 1st நாள் வந்து ஃபுல் 5 மீட்டர் லெங்க்த்துக்கு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப ஃபன் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு என்னால் வந்து நீட்டி வைக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எண்ட் சைடுத்து ஒரு 2 மீட்டர் நீளத்துக்கு யூஸ் பண்ணேன். ரொம்பவே மைக்ரோ சைஸ் தூண்டி போட்டிருந்த பிறகும் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இந்த மாதிரி. சின்ன சைஸ் இந்த கெண்ட எண்ணத்தில் உள்ளது, சின்ன சைஸ் தான் உள்ளது, ரொம்ப ருசியான மீன்.
பொடி மீன்லாம் பிடிச்சேன்னு சொல்லிடுறாதீங்க. இது இவ்வளோ தான் சைஸ் வளரும். சூப்பர் செம்ம கேட்ச். என்ன பார்த்தீங்களா ஒரு வகையான கெண்ட மீன், செம்மையாக இருக்கும், செம்ம ருசியாக இருக்கும், பிடிச்சா சரியான மீன். இடம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண மைதாவும் மரவள்ளி கிழங்கு, அதை வந்து சரியாக வேக வச்சு மரவள்ளி கிழங்க ஆவியில் வேக வச்சு போட்டிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த இடைக்கு தான் எடுக்குதுன்னு தெரில, நான் அப்பப்போ மாற்றி மாற்றி போடுறேன். அந்த மீனோட ஸ்பான்டேனியஸாக உள்ள இன்ஸ்டிங்கில் தான் எடுக்குது, இந்த இடைக்கு தான் எடுக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அவ்வளோதான். கை தூண்டிலும் போட்டோம், சின்ன பசங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நல்ல மழையில சின்ன வயசுல உள்ள ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி நடந்துச்சு ஃபிஷிங் பண்ணோம், ஃபன்னியா இருந்துச்சு. சொன்ன மாதிரி கடைசி கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கை தூண்டில், இன்னொன்று வந்து இந்த தம்பி பிடிச்சாப்புல, இது வந்து கடைசியாக நான் பிடிச்சது. என்ன தான் நம்ம உடனே ரீஃபிஷ் பண்ணாலும் அந்த பைட்டை வந்து நம்ம விரலில் சென்ஸ் பண்ணுறது, அதுவும் அந்த லைனை வந்து கையோடு சேர்த்து வச்சுருக்கிறது ஒரு பெரிய ஃபன். நல்லா இருந்துச்சு. டேப்பை பண்ணுறோம், ரெண்டு நாளாக கேட்ச் பண்ணோம். இது ஒரு நாள் கேட்ச் வந்து நம்ம எடுத்து வந்தோம், இன்னொரு நாள் கேட்ச் வந்து கூட ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தது. ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை வந்து சிம்பிளாக பொறிக்க தான் போகிறேன். வழக்கமாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இதில் மீனில் பார்த்திங்கன்னா நம்ம முல்லட் ஃபிஷ் மாதிரி இது வயிற்று போதி வந்து அந்த நல்ல ஸ்மெல்லியாக இருக்கும், இந்த ஆல்கேஸோட ஸ்மெல் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வயிற்று போதியை ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தேன். க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் மீனில் வந்து கீறி வச்சிடுறேன், ஏன்னா வந்து மசாலா வந்து வேகமாக ஃப்ளஷுக்குள்ளே பிடிக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த சைனீஸ் ஒயின் வினிகர் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். மசாலா வந்து சிம்பிள், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு அரை நிமிஷம்லாம் சாறு, கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டு மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ வந்து மசாலா வந்து மீனுக்குள்ளே நல்லா பிடிக்கும். சிம்பிளாக ஒரு இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன் எடுத்து எடுங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நமக்கு சேவ் ஆகும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயை வந்து வாசனைப்படுத்திட்டு மீன் அது மேலே நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். என்ன தான் பண்ணாலும் அடி பிடிக்கும், இந்த மீனோட ஃப்ரெஷ் வந்து அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கனால. இதுவுமே வந்து நம்ம ரெண்டு சைட்லேயும் அப்படி மாற்றி மாற்றி போட்டு கேர்ஃபுல்லாக குக். இன்றைக்குள்ள ரெசிபியை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க, பார்ப்போம் அவங்க ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னு. டேஸ்டிங் பண்ணுங்க. எப்படி இருக்குது?